Hi students, I am Alar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard maths chapter 8 example 8.25 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A game of chance consisting of spinning an arrow. ஓகேமா இந்த கேம் ஷோவ நிறைய டிவி ஷோல நம்ம பாத்துறோம். எஸ்பெஷியலா விஜய் டிவில லக்கா கிக்கன்ங்கற ஒரு புரோகிராம்ல எண்ட் செஷன்ல இந்த பார்ட் இருக்கும். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஓகே என்ன கேட்டிருக்காங்கறத பார்க்கலாம். An arrow which is equally likely ना equal chance अदा अदोड meaning अदा दाम equally likely to come to rest rest ना the arrow नमद point पन ओले अदा दा rest rest pointing to one of the number 1 to 12 अपो 1 to 12 वरेका the spinning round ले वंदे 1 to 12 वरेके रखते what is the probability that it will point to first option वंदे 7 second option वंदे a prime number third option वंदे a composite number तमिल ला पातर लाम पढ़तील काटी उल्ला अंबुकरीम சுழற்சும் விளையாட்டில் 1லிருந்து 12 வரைக்கும் நம்பர் இருக்குது என்ற எண்கள் சமவாய்ப்பு முறையில் கிடைக்க வாய்ப்புள்ளது அம்புக்குறியானது ஃபர்ஸ்ட் வந்து 7 இரண்டாவது பஹாயன் மூணாவது பஹுயன் ஆகியவற்றில் நிற்பதற்கான நிகழ்தகவலை கண்டறிக ஓகேமா ஸ்பின்னிங் கேம்ல மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது 12 அதுதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் அப்ப எழுதிக்கலாமா சாம்பிள் ஸ்பேஸ்ல என்னெல்லாம் இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஓகேமா ஓகே n of others n of s எழுதிக்கலாமா n of s equal to total number என்ன இருக்குது 12 numbers இருக்குது இல்லையா அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னமா 7 அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம a ன்னு எடுத்துக்கலாம் aங்கிறது நம்ம ஈவென்ட் ஆஃப் aங்கிறது என்னன்னா ஈவென்ட் ஓகே p ன்னு போட்டா probability அப்ப ஈவென்ட் ஆஃப் event event of the arrow will come to rest ரெஸ்ட்னா அந்த ஆரோ வந்து பாயிண்ட் பண்ணக்கூடிய அந்த நம்பர் தான் ரெஸ்ட் ஓகேமா ரெஸ்ட் அட் 7 ஓகேமா இது அந்த ஈவென்ட் அப்ப aங்கற நம்பருக்குள்ள யாரெல்லாம் வருவா aங்கற செட்ல எந்த நம்பர் மட்டும் வரும் நமக்கு 7ங்கற நம்பர் மட்டும் தான் வரும் ஏனா 1 டு 12 வரைக்கும் 7ங்கறது ஒரே ஒரு வாட்டி தான் இருக்குது அப்ப n of a னா என்னமா வரும் நமக்கு only 1 ஓகேவா இப்போ நம்ம probability எழுதலாம் p of getting ஓகேவா p னா probability p of getting அதே சென்டென்ஸ் எழுதிக்கலாம் getting the arrow will come to rest at 7 okay ma ipo nam eppadi alikalam p of a eduthalam p of a equal to formula enadhu n of a by n of s n of a namakku ethra number vandirukku 1 appo 1 by n of s enadhu 12 appo 1 by 12 idha first option kana answer okay ipo second eduthalam second avanga enna ketirukanga prime number okay ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்னா நமக்கு என்ன தெரியும் பிரைம் நம்பர்னா என்னன்னா 1 ஆலும் நம்பர் 1 ஆலையும் அதே என்னாலும் டிவைட் ஆச்சுனா அதான் வந்து பிரைம் நம்பர் தமிழ்ல வந்து பஹாயன் நம்ம சொல்லுவோம் எழுதலாம் இதுக்கு நம்ம bங்கற நேம் கொடுத்துக்கலாம் எழுதலாம் ஈவென்ட் ஈவென்ட் ஆஃப் தி ஆரோ செகண்ட் ஆப்ஷன் வந்து பிரைம் நம்பர் இல்லையாமா ஆரோ will come to rest ஓகேமா come to rest ஏ அச்ச பிரைம் நம்பர் ஓகேமா प्राइम नंबर ओके இப்போ நம்ம எழுதலாம் 1ங்கற 1 தட்ஸ் 1 ல இருந்து 12 வரைக்கும் என்னென்ன प्राइम நம்பர் இருக்குங்கறத ஃபர்ஸ்ட் எழுதலாம் அத வந்து bங்கற செட்ல வரும் அப்ப bங்கற செட்ல என்னலாம் வருமா நல்லா நோட் பண்ணனும் இதுல வந்து நம்பர் 1ங்கறது வந்து प्राइम நம்பர்லயே ஆட் ஆகாது காம்போசிட் நம்பர்லயே ஆட் ஆகாது அது வந்து பஹு எண்ணும் கிடையாது பஹா எண்ணும் கிடையாது neither nor ஓகேவா சோ 1ங்கறது ஆட் ஆகாது நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் அதுதான் 1ங்கறது neither प्राइम நார் அதாவது நெதர் நார் கண்டிஷன்ஸ் ஓகேவா பஹு எண்ணிலே வர கூடாது பஹா எண்ணிலே வர கூடாது ஓகே இப்போ நம்ம 1 ஆட் பண்ண முடியாது 2 வருமா 2 வந்து 1 ஆலயும் 2 ஆலயும் மட்டும் தான் டிவைட் ஆகும் சோ நமக்கு 2 வரும் ஓகேவா அது வந்து ஒரு பிரைம் நம்பர் 3 வருமா கண்டிப்பா 3 வரும் ஏனா 3ங்கறது 1 ஆலயும் 3 ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும் ஓகே 4 வருமாமா 4 வராது ஏனா 1 4 வந்து 1 ஆல டிவைட் ஆகும் 2 ஆல டிவைட் ஆகும் 4 ஆலயும் டிவைட் ஆகும் அப்ப நமக்கு 3 வந்துருச்சு இல்லையா அப்ப நமக்கு 4 வர கூடாது 5 நமக்கு வரும் இல்லையா 5 பாருங்க 1 ஆலயும் 5 ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும் அப்போ 6 வராது ஏனா 6 வந்து 1 ஆல டிவைட் ஆகும் 2 ஆல டிவைட் ஆகும் 3 ஆல டிவைட் ஆகும் 6 ஆலயும் டிவைட் ஆகும் சோ நம்ம 6 எழுத முடியாது 7 எழுதலாம் அப்போ 7 வந்து 1 ஆலயும் 7 ஆலயும் மட்டும் தான் டிவைட் ஆகும் 8 எழுத முடியாது 9 வருமா 9 உம் வராது ஏனா 1 ஆலயும் டிவைட் ஆகும் 3 ஆலயும் டிவைட் ஆகும் 9 ஆலயும் டிவைட் ஆகும் சோ மோர் தென் 2 வந்துருச்சு ஓகே இப்போ 10 எழுத முடியாது 11 எழுதலாம் சரியாமா ஓகே 12 வராது ஓகே இப்போ நம்ம எத்தனை வருது 5 வருது இல்லையா அப்ப n of b equal to 5 இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி எழுதலாம் probability of getting next probability எடுத்துறோம் getting இதே சென்டென்ஸ் எழுதணும் getting the arrow will come to rest at a prime number
இதை வந்து ப்ராபபிலிட்டி. ஓகேம்மா, அப்போ ப்ராபபிலிட்டி பி எழுதலாமா? பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் இல்லையா? அப்போ எத்தனை நம்பர் வந்திருக்கு நமக்கு? ஃபைவ். அப்போ நமக்கு என்ன வருமா? ஃபைவ் பை டுவெல். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் எழுதலாம். இப்போ செகண்ட் ஆப்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தேர்ட் ஆப்ஷன் எழுதலாம். தேர்ட் ஆப்ஷனில் நமக்கு என்ன இருக்குது? காம்போசிட் நம்பர். அப்போ அதில் எழுதலாம். இதுக்கு நம்ம சீங்கிற நேம் கொடுத்துடலாம். சி சிங்கிற இதில் செட்டில் என்ன வரும்? ஈவெண்ட் ஆஃப் தி ஆரோ வில் கம் டு ரெஸ்ட் அச்சிய காம்போசைட் நம்பர். ஓகேம்மா, எழுதிக்கலாம் காம்போசைட் நம்பர். அப்போ சிங்கிற செட்டில் நமக்கு காம்போசைட் நம்பர் மட்டும் வரும். அப்போ சிங்கிறதுல என்ன எழுதலாம்? கண்டிப்பாக ஒன் வரக்கூடாது, ஏன்னா அது வந்து பகையின்லேயும் வரக்கூடாது, பகாயின்லையும் வரக்கூடாது. டூ வருமா? டூ வந்து ப்ரைம் நம்பர் வராது. த்ரீ வராது. ஃபோர் வரும் பாருங்க. ஓகேம்மா, இப்போ நம்ம பகுயன் அதாவது காம்போசிட் நம்பராக என்னென்னா அதை டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் மோர் தென் டூ ஃபேக்டராக இருக்கும். புரியுதாம்மா? இப்போது ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வந்து ரெண்டை தாண்டி வந்து ஃபேக்டர் இருந்தால் தான் அது வந்து காம்போசிட் நம்பர், அதாவது பகுயன். எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். இப்போ நாலு எந்த நம்பர்லாம் டிவைட் ஆகும்? நான் டிவைட் பண்ண முடியும். ஒன்றால் டிவைட் பண்ண முடியுமா? ரெண்டால் டிவைட் பண்ண முடியும். நாலால் டிவைட் பண்ணலாம். அப்போ கிட்டத்தட்ட மூணு நம்பர்ஸ் வந்து டிவைட் ஆகும் இல்லையா? அதனால் நாலுங்கிறது ஒரு காம்போசைட் நம்பர். அடுத்து அஞ்சு நம்ம ப்ரைம் நம்பரில் எழுதிட்டோம். அப்போ சிக்ஸ் நமக்கு வரும். ஓகேம்மா, சிக்ஸு ஒன்னால் டிவைட் ஆகும், டூவால் டிவைட் ஆகும், த்ரீயால் டிவைட் ஆகும், சிக்ஸாலையும் டிவைட் ஆகும். அப்போ நம்ம இதுக்கு வந்து நாலு நம்பர் இருக்குது, இதை டிவைட் பண்ணும். அப்போது சிக்ஸுங்கிறது ஒரு காம்போசைட் நம்பர். செவன் வராது, எயிட் நமக்கு வரும். சரியாம்மா, எயிட் வந்து என்னெல்லாம் டிவைட் பண்ண முடியும்? ஒன்று, ரெண்டு, நாலு, எட்டு இல்லையாம்மா. ஓகே, இப்போ நைன் வராது, சாரி நைனும் வரும் இல்லையா? ஏன்னா நைன் வந்து எதெல்லாம் டிவைட் ஆகும்? ஒன்று, த்ரீ, நைன். அப்போ மூணு ஃபேக்டர் வந்துருச்சு இல்லையா? அப்போ நைனும் ஒரு காம்போசைட் நம்பர். அடுத்து டென் வரும் இல்லையாம்மா? டென் ஆப்வியஸ்லி வரும். ஒன் வரும், டூ வரும், ஃபைவ் டிவைட் பண்ண முடியும், டென் டிவைட் பண்ண முடியும் இல்லையா? அப்போக்கும் நமக்கு டென்னும் வரும். அடுத்து டுவெல். ஓகேவா, டுவெல் வந்து எதெல்லாம் டிவைட் ஆக முடியும்? ஒன், டூ, த்ரீ டிவைட் பண்ணும், ஃபோர் டிவைட் பண்ணும், சிக்ஸ் டிவைட் பண்ணும், டுவெல். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு காம்போசிட் நம்பர். இப்போ நம்ம என் ஆஃப் சி எழுதலாமா? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலஞ்சு, ஆறு இல்லையாம்மா? ஆறு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி எழுதிக்கலாம். ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் தி ஆரோ, இது எழுதிக்கலாம். சரிம்மா, கெட்டிங் தி ஆரோ வில் கம் டு ரெஸ்ட் அச்சிய காம்போசைட் நம்பர். காம்போசைட் நம்பர். இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம்? பி ஆஃப் சின்னு எடுத்துக்கலாம். ஓகேம்மா, பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சி நமக்கு என்ன வந்திருக்கு? சிக்ஸு. அப்போ சிக்ஸ் பை டுவெல் ஈக்குவல் டு ஒன் பை டூ. இதை நம்ம கட் பண்ணியாச்சுன்னா நமக்கு ஒன் பை டூ வரும். ஓகேம்மா, இதான் வந்து இதற்கான ஆன்சர். தமிழ் சென்டென்ஸ் நான் எழுதி போடுறேன்.